ஹலோ வீவர்ஸ், திடீரென அண்ணாமலை வீட்டில் குவிந்த காவல்துறையினர். கைதாகும் அண்ணாமலை, தமிழகம் வரும் பிரதமர் மோடி. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மாநில தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக மாற்றியிருக்கிறதாக அண்ணாமலை கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு எந்திரங்கள் எந்த அளவுக்கு தவறாக பயன்படுத்தப்படுகின்றன என்பது மிக தெளிவாக தெரிகிறது. ஆளும் கட்சியினரின் விருப்பத்திற்கேற்ப அவசர அவசரமாக அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு நகர்வும் ஆளும் கட்சிக்கு சாதகமாகவே திட்டமிடப்பட்டு நடைபெற்ற தேர்தல்தான் இது. தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக கோவையில் வாக்குச்சாவடியின் வாசலிலேயே அச்சமின்றி பண விநியோகம் செய்தனர். ஆளும் கட்சிக்கு ஆதரவாக பல இடங்களில் வாக்குப்பதிவும் நடத்தப்பட்டது. வாக்குப்பதிவு மையங்கள் 5 மணிக்கு சாத்தப்பட்டு திமுகவைச் சேர்ந்த நபர்களை மட்டும் உள்ளே வைத்து கள்ள ஓட்டு போடுகிறார்கள். மாநிலம் முழுவதும் பல இடங்களில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரிவர இயங்கவில்லை. சொல்லி வைத்த மாதிரி மாநிலம் முழுவதும் பல இடங்களில் எப்படி வாக்கு இயந்திரங்கள் பழுதடையும்? இப்படிப்பட்ட நிலைதான் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி வருகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த அத்துமீறல்களை தட்டி கேட்ட பிற கட்சியினரை திமுகவினர் தாக்கி காயப்படுத்தியதை காவல்துறையினர் கண்முன்னே நடந்தும் அதை கண்டுகொள்ளவில்லை. கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் வாக்களித்த பெரும்பாலானோருக்கு வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்பட்டுள்ளது. காரணமே இல்லாமல் அவர்கள் பெயர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. மாலை 5 மணிக்கு மேல் வாக்குச்சாவடிக்குள் நுழைந்து கும்பல் கும்பலாக கள்ள வாக்குகளை தொடர்ந்து பதிவு செய்த வண்ணம் உள்ளனர் திமுகவினர். அது பற்றிய ஏராளமான வீடியோ ஆதாரம் எங்களால் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இது மாநில தேர்தல் ஆணையத்தின் கண்களில் படாமல் போனது மிகுந்த வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது. இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஆளும் கட்சியினை எதிர்பார்த்தபடி திமுகவின் வெற்றிக்காக மட்டுமே நடத்தப்பட்டது. அதற்கு காவல்துறையினரும் தேர்தல் ஆணையமும் உறுதுணையாக இருந்துள்ளனர். தேர்தல் ஆணையத்தால் திறம்பட நடத்தப்பட்ட நாடகம், இதனை பாஜக சும்மா விடாது. இதற்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று தொடர்ந்து அண்ணாமலை தேர்தல் ஆணையத்தின் மீது குறைகளை சொல்லிக்கொண்டே இருப்பதால் அண்ணாமலையை கைது செய்ய தேர்தல் ஆணையம் புகார் அளித்திருப்பதாகவும், அதைத் தொடர்ந்து அண்ணாமலை வீட்டில் அதிகளவு போலீஸ் படையினர் குவிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் பாஜகவினர் பிரதமர் மோடி அவர்களிடம் தமிழகம் வந்து இந்த விஷயத்துக்கு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளதை தொடர்ந்து பிரதமர் மோடி தமிழகம் வரவுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. ஓகே வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.